அறிவார்ந்த பெருமக்களே, வணக்கம். வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பின் கீழ் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை அம்சங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒரு மனத்தில் நல்ல ஆற்றல் வர வேண்டுமென்றால் எதை எதை நம்ம சேர்க்கணும், எதை எதிலிருந்து நம்ம விடுதலையாகணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். முதல்ல வினாக்கள்லேருந்து விடுதலையாகணும், வினாவும் விடையுமாக இருக்கும் பருவத்திலிருந்து தாண்டணும், விடைகளே நிறைந்து நிற்கும் அந்த நிறைவு நிலையை அடையணும்னு பார்த்தோம். இந்த நிலையை அடையிறதுக்கு மனப்பக்குவம் வரணும், மூச்சுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு என்பது பார்த்தோம். அதுக்காக இந்த பிராணாயாம பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். அதை தக்க ஆசிரியர்கள் மகான்கள்கிட்ட நீங்கள் அதை கற்றுக்கிடணும்னு சொன்னேன். அதன் பிறகு இந்த மனதிலேருந்து ஒரு 8 தொல்லைகளை அகற்ற வேண்டும். அப்போ தான் மனம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸான மனம்தான் உங்களுக்கு வல்லமையை பெறும். பிறர் மனதை படித்தால்தான் நாம் வந்து உலகத்தில் எந்த தொழிலையும் மேலே வர முடியும். அப்போ பிறர் மனதை திறத்தலே ஒரு பேராற்றல். பிறர் மனம் படித்தல், பிறர் மனதை திறத்தல். எல்லோரும் மனசை திறந்து வச்சுருப்பாங்களா, மூடி வச்சுருப்பாங்களான்னு மூடித்தான் வச்சுருப்பாங்க. இப்போ வீட்டை திறந்து வச்சுருக்கோமா, மூடி வச்சுருக்கோமா? வீட்டை எப்போயும் கிரில்ல மூடித்தான் வச்சுருப்போம். ஏன் திறந்து வச்சுருந்தா கண்ட தெருநாய் உள்ளே வந்துருமே, அதனால் எல்லாம் மூடித்தான் வச்சுருப்போம். அப்போ வெளியில் வந்து நிற்கிறவங்க தட்டினாங்கன்னா ராப்பிச்சக்காரன் வரான், அல்லது யாரோ வேண்டாத ஒரு ஆள் வரான், அங்கேயே நிறுத்திடுவோம். வேண்டிய ஆள் வந்தால் என்ன செய்வோம், கிரில்ல திறந்து உள்ளே கூப்பிடுவோம், விருந்தாள் வந்தால் கூப்பிடுவோம். அப்போ எல்லோரும் மனசை மூடித்தான் வச்சுருப்பாங்க, நம்ம தான் அவங்க மனசை திறக்கணும். பிறர் மனம் திறப்பது என்பதே ஒரு கலை. அதுக்கு முதல்ல நாம் முதல்ல ரிலாக்ஸாக இருக்கணும், மனம் வெட்ட வெளியாக இருக்கணும். ஏன்னா மனம் சுத்த வெளியாக இருந்ததுன்னா ஒருத்தர் நீங்கள் பேசும்போது இந்த மனம் ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த மனம் வந்து இதில் வந்து உட்காரும். உட்கார்ந்ததுன்னா அவங்களுடைய சகல மன ஓட்டத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை விரும்புகிறாங்களா விரும்பலையா, நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா, இது நல்ல நேரமாக உள்ள டென்ஷனாக இருக்காங்களா அப்படின்னு. நம்மளும் ஏற்கனவே குழப்பமாக இருக்குன்னு வச்சுங்க, அவனும் குழப்பமாக இருக்கான்னா இந்த மனம் அந்த மனமும் பொருதி ஒட்டாது. ஒரு மனமாவது எம்டியாக இருந்தால் தான் இன்னொரு மனம் எம்டியான மனத்துக்குள்ளே நுழையும். அதனால் தான் மகான்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராங்கன்னா வந்தவுடனே அவங்களுடைய மனக்குழப்பத்தை தெரிஞ்சுக்குவாங்க, உடனே அதுக்கு ஏற்றபடி பதில் சொல்லுவாங்க. அல்லது அவங்க பேசும்போதே ஒரு மகான் பேசுகிறாருன்னா நம்ம ஒரு பிரச்சனையோடு உட்காந்துருக்கோம்னா நம்ம பிரச்சனைக்கு அவர் பேசிகிட்டு இருப்பார். அது எப்படி நடக்குதுன்னா அவர் மனதை வெட்ட வெளியே திறந்து வச்சுருக்காரு, ஒன்றும் இல்லை உள்ளே எம்டியாக இருக்குது. அப்போ கேட்கறவங்களுடைய மனதெல்லாம் உள்ளே போய் நிறைஞ்சிட்டு வரும். நிறையும் போதெல்லாம் அவங்க பிரச்சனை இவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தீர்வை பேசிகிட்டே இருப்பாங்க. பிறர் மனசை படிக்கிறதுக்கு ஒரு பொருளை விற்க போகிறோம், ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல போய் அவங்க மனசை திறக்கிறதுன்றது முக்கியம். மனம் எப்போ திறக்கும், அப்புறம் குழந்தைக்கு இது சோறு ஊட்டணும்ன்ட்டு நல்லா சுடுசோறு ஆக்கி நல்லா நெய் ஊற்றி பருப்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு வாங்கிட்டு கொண்டு போகிறோம். எந்த பிள்ளையாவது அப்படி பிசைஞ்சு வாங்கிட்டு கொண்டு போகணும்னு ஆன்னு வாயை நீட்டி பார்த்துருக்கீங்களா? அது என்னமோ வேண்டாத பொருள் கொடுக்கமா, இப்படி திருப்போம் அப்படி திருப்போம். உடனே அம்மாமார் என்ன செய்வாங்க, எங்கள் ஒரு பூனையை பாருன்றாங்க. அது பூனை இருக்காது, யானை இருக்காது. உனக்கு சும்மா ஆச்சுக்கு அது கோட்டச்சுவரை பார்த்துக்கிட்டு ஐயோ பூனையை பாருன்றுவாங்க. உடனே குழந்தை என்ன செய்யும், ஆச்சரியமாக என்ன செய்யும், ஆ அப்படி பார்க்கும், வாயில் திணிச்சிருவாங்க. ஆச்சரியப்படுத்தினால் வாய் திறந்துருச்சுன்னா மனசு திறக்குது. எப்போதெல்லாம் மனிதன் சிரிக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் ஆச்சரியப்படுகிறானோ அப்போ இதெல்லாம் மனசு திறக்குது. எப்போல்லாம் டென்ஷனாக இருக்கானோ, எப்போல்லாம் சோகத்தில் இருக்கானோ அப்போல்லாம் மனசு இறுக்கி முடிக்குது. நகைச்சுவையாக பேசுகிறவங்கள, நகைச்சுவையாக நடந்துக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்க. காரணம், அவங்க வந்தவொடனே இவங்க மனசு திறக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது மாதிரி ஒரு அதீதமான ஆற்றல் உடையவங்களை, வியப்பான மக்களை, ஆச்சரியகரமான மக்களை, அதிசயமான மக்களை மக்கள் வந்து மனம் திறந்து பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆச்சரியமான பர்சனாலிட்டியாக மாறணும். ஒரு கேன்வாசிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமான பர்சனாலிட்டியாக இருக்கணும். பல்வேறு கலைகளை தெரிஞ்சுக்கணும், ஒரு நியூமராலஜி கற்றுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பிறந்த நாளுக்கு கிழமை காண்ற மெத்தடாவது தெரிஞ்சுக்கணும். சும்மா போய் உட்காந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் போய் உட்காடுறீங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே உங்கள் பிறந்த தேதி என்னங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நான் செப்டம்பர் மாதம் 16 1972 பிறந்தேன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. உடனே அப்படியே மனசில் கணக்கு போடணும். அதெல்லாம் என் புத்தகத்தில் சொல்லியிருக்கேன், பிறந்த நாளுக்கு கிழமை காணும் முறை. நான் இப்போ பேசுகிற எல்லா நுட்பங்களையும் நூல்களாக, ஒரு 10-15 நூல்களாகவும் அழகாக கவர்ச்சியாக தொகுத்துருக்கேன். நல்லா படித்தீங்கன்னா இருவோட்டமாக இருக்கும். அது மாதிரி சீடியும் பேசியிருக்கேன், எவ்வளோ கேட்டாலும் அழுக்காது உங்களுக்கு. அப்போ நம்ம அதை விரிச்சிருக்கோம்.
அதில் வந்து அந்த நுட்பத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம மனசை திறக்கணும்னா அப்படித்தான் போய் நின்றுட்டு ஒரு பிறந்த நாள் கிழமை காணும் முறையை தெரிஞ்சுட்டு போகிறோம். அவன் டேட்டை சொன்ன உடனே அப்படி ஒரு கணக்கு போடுறோம், போட்டு அப்போ நீங்கள் புதன்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னு உடனே அவருக்கு ஐயோ பிறந்த தேதியை சொன்னோம்னு கிழமையை சொல்லிட்டாருன்ட்டு ஆணு வாயப்பிழப்பார் அலிபாபா கோகம் மாதிரி கப்புன்னு பொருளை ப்ராடக்ட்டு வித்தரலாம். அப்படிங்களா, அட்லீஸ்ட் நியூமராலஜியாவது படிச்சிருக்கணும். ஒன்றாம் நம்பர்னா சூரியன், ரெண்டாம் நம்பர்னா சந்திரன், மூணாம் நம்பர்னா வியாழ பகவான், நாலாம் நம்பர்னா ராகு, அஞ்சாம் நம்பர்னா புதன், ஆறு சுக்கரன், ஏழு கேது, எட்டு சனி, ஒம்பது செவ்வாயின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பேசிகிட்டு இருக்கீங்க அவர் சொல்கிறாரு அஞ்சாம் நம்பர்ன்றாரு, அஞ்சு புதன் பெருமாள் பிரச்சனை இல்லை, யாரோடையும் ஒத்துப்போவார் பெருமாள் பிரச்சனை, ஏன்னா அவர் பணக்காரன் யாரோடையும் ஒத்துப்போய்த்தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஓ அஞ்சாம் நம்பரா, வள்ளல் பெருமான் பிறந்த தேதி அது, நீங்கள் யாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்கன்னு அந்த அந்த என்னோடய குணத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அப்படியே மனம் மகிழ்ச்சி ஆயிரும். உடனே நீங்கள் சொன்னதெல்லாம் வேதமான நினைப்பார். எட்டாம் தேதினு சொல்கிறாருன்னு வச்சுங்க, சனி பகவான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார், எட்டா எம்ஜிஆர் நம்பர் போராடித்தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னா, எல்லோரும் போராடித்தான் ஜெயிப்பாங்க. அது நீங்கள் சொன்னவுன்னு அவருக்கு சே நம்ம எவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்கோம் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நியூமராலஜியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அல்லது ஒரு ஜோதிட குறிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம அவங்கள ஆச்சரியப்படுத்தலாம். மனதில் பல்வேறு வித்தைகள் தயாராக இருக்கணும். இது போக ஒருத்தர் மனசை திறக்கணும்னா ஒரு மூணு வழி இருக்குது, அதை நான் விளையாட்டாக இந்த நிறுவனங்கள் இல்லைசி அது மாதிரி எம்எல்எம் நிறுவனங்களுக்கு பேசும்போது சொல்கிறது உண்டு. மூணு வழி, ஒன்று தாமரை வழின்னு சொல்லுவோம், அது லோட்டஸ் வே, இன்னொன்று அல்லியின் வழி லில்லி வே, மூணாவது தாளம்பூ வழி, தாளம்பூ மேட்டர் அது வழியாக இது பண்ணுறது மெத்தேடு. அது என்ன தாமரை வழினா, தாமரை வந்து நேர சூரியனை பார்த்துட்டு அப்படியே மலரும், அது ஃப்ளவர் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க, அறிவு மலர் ஞான மலர்னு சொல்லுவாங்க தாமரையை. அதனால் லட்சுமியும் தாமரை எழுத இருப்பாங்க, சரஸ்வதியும் தாமரை எழுத இருப்பாங்க, தாமரை ஒரு ஞான மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாமரை வழினா சூரியனை நேராக பார்த்தோன்னு மலரும், சூரியன் சுயம் பிரகாசம் நட்சத்திரம், இன்னொன்று ஒளியை வாங்கி கொடுக்குறதில்ல. அது மாதிரி சில பேர் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் அப்படியே பூடகமாக பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இன்டைரக்டாக பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நேராக நம்ம நன்றிங்க ஐயா இந்த விஷயமாக வந்தேன், ஐயாவுக்கு எப்படி உங்களுக்கு இதை செய்ய முடியுமா அப்படி நேரடியாக கேட்கணும். அப்போ தான் அந்த தாமரை மாதிரி மனம் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், வளைச்சி வளைச்சி பேசிக்கிட்டு இருந்தால் பிடிக்காது. ரெண்டாவது அல்லி வே அப்படின்னு அர்த்தம், அல்லி வந்து நேரடியாக சூரியனை பார்த்தெல்லாம் மலராது, சூரியன்டந்து ஒளியை வாங்கி நிலா கொடுக்கும், அந்த நிலாவை பார்த்துட்டு அல்லி மலரும் இரவில். தாமரை பகலில் சூரியனை பார்த்து மலரும், அல்லி ராத்திரி சந்திரனை பார்த்து மலரும். இப்போ இது வந்து இன்டைரக்ட் வே, சில பேர் வந்து நேரடியாக பேசினா ஒத்துக்க மாட்டான், இடக்கு முடக்காக சிந்திப்பான். அப்படி ஆளுகளை நீங்கள் பார்த்தவொடனே புரிஞ்சுக்கணும், மனசு சொல்லிடும் இவன் நேரடியாக பேசினா ஒத்து வர மாட்டான், இவன் வந்து இன்டைரக்ட் வே தான் இவனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து சொல்லும். இந்த மைண்ட் ரீடிங் வந்துருச்சுனாலே அதை சொல்லும். உடனே என்ன செய்யணும், இப்போ அவர்கிட்ட வந்து இந்த பிளானை விளக்கணும்னு வச்சுக்கோங்க, அவரை விட்டுணும், பக்கத்தில் இருக்க இன்னொருக்கர் விளக்கிட்டு இருக்கணும். இப்போ மனைவி ஒத்துக்கிட்டா தான் இவர் செய்வார் அப்படின்னா மனைவிகிட்ட பேசணும், அங்கேருந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அங்கே யார் வந்து யார்கிட்ட பேசணுமோ இன்னொருத்திட்ட அப்படி இன்டைரக்டாக அனுப்பணும், அப்போ ஒர்க் அவுட் ஆயிரும். இதுதான் லில்லி வே. சில பேர் முரண்பாடான ஆள் குழப்பமான ஆளுகளாக இருப்பாங்க, சந்திரனாலே குழப்பம்தான். அப்போ என்ன ஆகும், அந்த ஆளுங்க வந்து நேரடியாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதே பக்கத்தில் ஒரு மனைவி சொன்னால் ஒத்துக்குவாங்க, அல்லது மனைவிட்டு பேசுகிறீங்க கணவர்கிட்ட பேசுகிறீங்க, கணவர் சொன்னால் மனைவி ஒத்துக்குவாங்க, அல்லது நண்பர் சொன்னால் ஒத்துக்குவாங்க. அப்போ நேரடியாக சொல்லாமல் இன்னொரு ஒரு மூலம் சொல்ல வைக்கிறது, இது ஒரு வழி, இதை லிலி வே அப்படின்னு சொல்கிறது. தாளம்பு வழின்னு சொல்லுவாங்க, தாளம்பு சூரியனையும் பார்க்காது சந்திரனையும் பார்க்காது, எப்போயாவது ஒரு மின்னல் பளிச்சுன்னு அடித்ததுன்னா அவர் பட்டியன்னு வெடிச்சிருவார், அதான் தாளம்பு. சில பேர் இருப்பான் அப்புறானியாக இருப்பான், சும்மா சாதாரணம் சொன்னால் ஆமாம் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படி இப்படின்னு அதை அழிச்சாட்டம் பேசிகிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு ஆச்சரியமாக அதை சொல்லணும், தெரியாதா புதுசாக ஒரு திட்டம் வந்திருக்கு அப்படின்னு, அவங்க சேர்ந்துட்டாங்க இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படி இப்படின்னாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, அப்படி ஆச்சரியப்படுவாங்க, ஆச்சரியத்தில் தான் அவங்க மனசு திறக்கும்.
சிலருக்கு நேரடியாக சொன்னாலே திறக்கும், சிலருக்கு இன்டைரக்ட் சொன்னால் திறக்கும், இன்டைரக்டாக சொன்னால் திறக்கும், சிலருக்கு அதிர்ச்சி கொடுத்தா திறக்கும். மூணு வழி இருக்குது மனசை திறக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல நாம் தயார் நிலையில் இருக்கணும். நாம் வந்து தோற்றத்தில் தயார் நிலையில் இருக்கணும், பங்கரையாக போய் நிற்கக்கூடாது. தூய்மை என்பது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு தொழிலை விளக்க போகிறீங்க, ஒரு எல்ஐசி பாலிசியை விளக்க போகிறீங்க, அந்த ப்ராடக்டை பற்றி முழுமையான அறிவு நம்மகிட்ட இருக்கணும். அங்கே ஒன்று கேட்கும்போது அப்படியா இது எங்கள் ஆஃபீஸர்கிட்ட தான் கேட்கணும், அது எப்படின்னு தெரியலையே, வளர்த்தக்கூடாது. கரெக்டாக பின் பாயிண்டில் வச்சுருக்கணும் பாயிண்ட்ஸை. அப்போ அது நாம் தயார் நிலையில் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போகிறோம், அவங்க தயார் நிலையில் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். அவன் 9 மணிக்கு வாங்கினா நீங்கள் 10 மணிக்கு போய் நிற்கக்கூடாது. ஆஃபீஸ் புறப்படுற நேரத்தில் அவசரத்தில் போய் நீங்கள் சொல்லிகிட்டு கூடாது. அப்போ நாம் தயார் நிலையில் இருக்குது. அவர்கள் ஒத்துக்கொள்ளும் நேரத்தில் சரியாக போய் உட்காருவது, குறிப்பறிஞ்சு பேசுகிறது, மனசறிஞ்சு பேசுகிறது, மனதை திறக்கிறது, திறந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை விற்கிறது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் தாட் ரீடிங், அது மைண்ட் ரீடிங் என்று சொல்லக்கூடிய இந்த பிறர் மனம் திறக்கும் பேராற்றல் என்பது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ரிலாக்ஸேஷன், இறுக்கமற்ற மனநிலை நமக்கு இருந்தால் மட்டுமே வரும். அது பயிற்சியால் வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் வாங்க, நல்லா கற்றுக் கொடுக்குறேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் எல்லா வியாபாரம் பண்ணுறேன், எல்லா வியாபாரம் பண்ணிவிட்டு எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். அதனால் உங்களுக்கு எதை வேணாலும் கற்றுக் கொடுக்க முடியும். எனவே பிறர் மனதை திறப்போம், நல்ல வியாபாரம் செய்வோம், வெற்றி பெறுவோம், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்